శ్రీమద్వేదాంతరామానుజీకృపయారంగిణ్యస్తారం తత్సంప్రాప్తాగమాన్ తద్విజయమనుగణం శిష్టదా పూర్ణమగ్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజమునికరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యదివరుణఘం దేశికం సంశ్రయామి శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామి వైజయంతీ విభూషణం. స్వామి దేశికన్ అనుగ్రహించదాన ஸ்ரீ கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரும். இன்றைய தினம் 11வது ஸ்லோகம். அனுயாயி மனோஜவம்சனாலைஹி அவதுஸ்பர்ஷித வல்லவி விமோகைஹி அனகஸ்மித சீதலை ரசோமாஹ அனுகம்பா சரிஜம்புஜிரபாங்கைஹி. கிருஷ்ணனிடத்தில் ஏற்பட்டதான அந்த பக்தியானது பிரேமையானது அளவு கடந்து தன்னை ஒரு உண்மத்தம் போலாகக்கூடியதான தன்மையை அடைந்ததான சுவாமி தேசிகன் நாயிகா பாவத்திலேயே இந்த ஸ்லோகத்திலையும் அனுபவிக்கிறார். முதலில் அந்த கண்ணனை பரத்துவமாக பாவித்து அஞ்சு விலகியதான சுவாமி அவனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அவனுடைய நவநீத சௌரியம் நாட்டியம் இதெல்லாம் அவனுடைய லீலாரசத்தை காண்பிக்க அதனால் வியாமோகத்தை அடைந்ததான சுவாமியின் கண் முன்னே காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்திக்க கண்ணனும் அப்படியே தரிசன சமானாகாரமான அந்த காட்சியை கொடுக்க என்னை சுற்றி இருக்கக்கூடியதான என் கண் முன்னே தெரியக்கூடியதான கண்ணனுக்கு நான் பஜாமி கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதான சுவாமி எனக்கு கண்ணெதிரில் வேண்டாம், என்னுடைய அந்தர்ஹதயத்திலேயே எனக்கு அவனுடைய திருமேனி சௌந்தர்யத்தை காட்டட்டும், அதிலேயே நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று என் ஹிருதயத்திலேயே இருக்கட்டும், அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு உண்மத்தர் போலே எம்பெருமானிடத்திலே பிரார்த்திச்சின்றார். இங்கே கண்ணனை அடைந்தே தீர வேண்டும், அதனால் இங்கே வரவேண்டும் கண்ணன் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு. அப்படி ஒருவேளை என்னிடத்திலே அவன் வருவதற்கு திருவுள்ளம் இல்லை என்றால் அங்கிருந்தே இருக்கும் இடத்திலிருந்தே எனக்கு கடாட்சம் பண்ண வேண்டும், அவனுடைய அபாங்க வீக்ஷணம், அந்த அபாங்க வீக்ஷணமானது எனக்கு கிடைக்க வேண்டும், அவன் கிடைக்கன் பார்வை அது என் மேலே பொழியட்டும்னு நாயிகா பாவத்திலே கிருஷ்ணனுடைய கடைக்கன் பார்வைக்காக இயங்குகிறார் சுவாமி. அனுயாயி மனோஜவம் சனாலேஹி, அவன் இருக்கும் இடத்திலிருந்தே அவனுடைய திருக்கண்களால் என்னை பார்க்கட்டும் அப்படிங்கிறார். அது எப்படிப்பட்டதான அந்த கடாட்சம் அப்படின்னு கேட்டா, அவன் குழல் ஊதிக்கொண்டே இனிமையான அந்த சப்தத்தை என் காதால் கேட்டுக்கொண்டு அவன் கண்களால் கடாட்சிக்கக்கூடியதான கடாட்சமானது என் மீதே விழ வேண்டும், அது எனக்கு வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஸ்பரிசித வல்லவி விமோகைஹி, கோபிகைகளுக்கு பெரிய மயக்கத்தை கொடுக்கக்கூடியவன் கண்ணன். அவன் எப்படி கொடுத்தான் அப்படின்னு கேட்டா, புல்லாங்குழலை எடுத்து ஊதுவானாம். இந்த புல்லாங்குழல் அந்த ஓசையானது, அந்த வேணு கானமானது, அந்த வேணுவானது அவனுடைய கடைக்கண் பார்வை எங்கு செல்கிறதோ அதுக்கு தகுந்தார் போல அது கானத்தை பண்ணுமா. அந்த மாதிரி ஸ்பரிசித வல்லவே மோகைஹி, கோபிகைகளுக்கு பெரிய மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதான அனகஸ்மித சீதலைகி, குற்றமில்லாததான தோஷமில்லாததான அவனுடைய மந்தஸ்மிதம் புன்முறுவலால் குளிர்ந்து கடாட்சிக்கக்கூடியதான கடாட்சம், அனுகம்பா சரிதம்புஜைஹி, அது தயை கருணை அப்படிங்கிறதான ஒரு பெரிய நதி பிரவாகம்,
அது அந்த ஆறு அதுல தாமரை மலர்களை உடையதான அந்த தலங்கள் அதுதான் அபாங்கைகள் அபாங்க வீக்ஷணம். அந்த கடைக்கண் பார்வை, அந்த பார்வையானது என் மீது விழ வேண்டும், அவத்து அது என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கண்ணன் வேணுகானத்தினால கோபிகைகளை எல்லாம் காமவசப்படுத்தி அவனுடைய புத்தியை மயக்கி கலங்க வைத்து தன்னிடத்திலே வரும்படியாக வரவழைத்து அவர்கள் தன்னுடைய அருகில் வந்தவுடனே அவர்களை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்து அபாங்க வீக்ஷணத்தை கடைக்கன் பார்வையை அவர்கள் மீது செலுத்தி அவர்களோடு சேர்ந்து உரையாடி பேசிக்கொண்டு விளையாடக்கூடியவன் அப்படிப்பட்டதான நீ நான் இருக்கும் இடத்திலே இங்கே எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவன் ஒருவேளை இங்கே எழுந்தருளுவதற்கு திருவுள்ளம் இல்லை அப்படின்னா வேணுகானத்தினாலேயே இந்த கோபிகைகளையும் எல்லாரையும் தன் அருகில் வரவழைத்துக் கொள்வது போல என்னையும் அங்கே வரவழைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கும் திருவுள்ளம் இல்லை என்றால் ஒன்னு கண்ணன் நான் இருக்கும் இடத்துக்கு இங்கு வர வேண்டும், இல்லைன்னா என்ன அங்கு அழைச்சுக்கணும் அப்படிங்கிறார். இது ரெண்டுத்துக்குமே திருவுள்ளம் இல்லை அப்படின்னா அந்த தாமரை தண்டு அது நாளம் அதிலே மலர்ந்திருக்கக்கூடியதான புஷ்பம் தலங்கள் அது இந்த வேணுகானம் வேணுங்கிறதான புல்லாங்குடல் தாமரை தண்டு போலவும் அவனுடைய திருக்கண்கள் தாமரை புஷ்பம் தலங்கள் போலவும் அதிலிருந்து வரக்கூடியதான குளிர கடாட்சம் குளிர்ந்த கடாட்சமானது எனக்கு ஒவ்வொரு க்ஷணமும் என் மீது விழ வேண்டும், அந்த கடைக்கன் பார்வை என் மீது விழ வேண்டும், செவிக்கு இனிமையான அந்த கானம் அதை நான் கேட்டு அந்த கானத்தை பண்ணக்கூடியதான வேணு உள்ளாங்குழல் அது செழுமையான தாமரை தண்டு போன்று இருக்கக்கூடியது, அந்த தாமரை தலங்களுக்கு ஒத்ததான கடைக்கன் கடாட்சம், கண்ணன் குழல் ஊதின போது கோபிகைகளுடைய உள்ளங்கள் எல்லாம் கலங்கி அவனுடைய கடைக்கன் பார்வையிலே அகப்பட்டு அந்த கடைக்கன் பார்வைக்கு அனுகுணமான அந்த வேணுகானத்தை கேட்டு அவர்கள் மயங்கி இருப்பது போல அவர்களை பார்த்து இவன் மந்தகாசம் செய்வது. பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் குகனோ குகனோ மனோபயந்தி குகனோ மனஹா சோபயந்தி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதன் சொல்றது. என்ன பண்ணுவானா, புல்லாங்குழலை எடுத்து வேணுகானம் பண்ணுவானா, வேணுகானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே கோபிகைகளை அப்படியே கடைக்கன் பார்வையால பார்ப்பானா, அந்த பார்வை கடாட்சமானது எந்த கோபிகை மீது விழுகிறதோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த குழல் புல்லாங்குழலானது வேணுகானத்தை பண்ணுமா, அப்படி கானம் பண்ணும் பொழுது இவனுக்கு எந்த கோபிகை பிடித்திருக்கோ அந்த கோபிகனுடைய பெயரே அந்த புல்லாங்குழல் அந்த கானத்திலே சொல்லுவானாம். அப்பொழுது அந்த கோபியை காமவசப்பட்டு மயங்கி இவன் அருகிலே வருவாளாம். வந்த உடனே அவளை பார்த்து புன்முறுவல் பூப்பானாம், புன்முறுவலாக சிரிக்கக்கூடியவன் ஊதும தீங்குழற்கே உய்யேன்னான். அப்படி ஒருத்தருக்கும் தெரியாமல் அந்த கோபிகை ஆட்சிக்கு மாத்திரம் கேட்கும்படியாக குழலை ஊதி தன் அருகிலே வரவழைப்பானாம். வனச்சரோ கிரிதடேஷு சரந்தேர் வேணுனாஸ்வைதி காசயதாகி ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. வனச்சரன் காடு மாடுகள் எல்லாம் காடு மேடெல்லாம் ஆடுகளை ஒட்டி கொண்டு செல்லக்கூடியவன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல எப்படி சேர்க்கிறான் அப்படின்னா வேணுகானத்தினால சேர்க்கிறான். பசுக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் வர வேண்டும் அப்படின்னா வேணுகானத்தை கேட்டு ஓடி வந்துருமா, அந்த மாதிரி கோபிகைகள் எல்லாம் எல்லோரையும் ஒரு இடத்தில் வேணுகானத்தினாலே ஒன்று சேர்த்து அதிலே தனக்கு பிடித்த கோபிகை தன்னிடத்தில் வருமாறு பண்ணுவதற்கு அந்த வேணுகானத்திலே அவனுடைய பெயரை வாசிப்பானாம். அந்த பெயரை கேட்டதான் அந்த கோபிகை உணர்ச்சி வசப்பட்டு அவனுடைய கடைக்கன் பார்வைக்கு அகப்பட்டு அவளுக்கு மட்டும் கேட்கும்படியான அவளுடைய பெயரை சொன்னதால் அந்த வேணுவில் வைத்து தானம் பண்ணினதால் அவனுடைய அபாங்க வீக்ஷணை அந்த குளிர்ந்த கடாட்சமானது அந்த கோபிகை மீது விழுவது போல என் மீது விழ வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். கண்ணா உன்னுடைய சிரிப்பு உன்னுடைய காதல் பார்வை
எல்லாம் எங்களுடைய ஹிருதயத்தை கலக்கி அடித்து வைக்கிறது என்று கோபிகைகள் சொல்வது போல, காட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடியவன், மலைச்சரிவுகளிலே புல் தூங்கக்கூடியதான அந்த பசுக்களை தன்னுடைய வேணுகானத்தினால் அழைப்பது போல இந்த கோபிகைகளை அழைக்கிறான். நிஷம்ய கீதம் ததனங்க வர்தனம் பிரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீத மானசாகா. இப்படி அந்த காமத்தியை மூட்டிவிட்டு மல்லிகை கமழ தன்றல் இருமாலோ, மல்லிகை நறுமணத்தை அணைந்து கொண்டு வரக்கூடியதான இந்த மலையமாரதம் தென்றல் காற்று போல அந்த வேணுகானத்தோட அபாங்க வீக்ஷணம், அதையும் காதலுடன் கலவி கிடைக்காத போது பொறுக்க முடியாமல் இன்னொரு அர்த்தானுபாவம் சொல்லும்படியாக நீங்க அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். அம்புஜத்தை இந்த தாமரை நாளம் தண்டு அந்த கோபிகளுடைய பெயரை தன்னுடைய வேணுவிலே வைத்து ஊதி அந்த குழல் ஓசையோடு அவளுடைய பெயர் அவளுக்கு மட்டும் கேட்க முடியாத பண்ணி அவளை வரவழைத்து கொண்டா போல என் பெயரும் வேணுவிலே வைத்து ஊதி வரவழைத்துக் கொள்ளலாகாதோ அப்படின்னு காம வசப்பட்டு தேசிக நாயகி மிகவும் புலம்புகிறாள். ஸ்வரிசித வல்லவி விமோகைகி, அந்த கோபியருக்கு விசேஷ மோகத்தை கொடுக்கக்கூடியதான அந்த கடைக்கன் பார்வையானது என் மீது விழட்டும் அப்படிங்கிறார். கோவிலுக்கு போலே நிக்கடேஷ் நிசாமயாமி, இப்படி அனுபவிக்கக்கூடியதான அனுபூதமான அபாங்க வீக்ஷணங்கள், அதை திருப்பி நினைச்சு நினைச்சு மோகம் அடைந்து அவர் என்னை மோகே மோகே ராமபத்ரஸ் ஜீவம் துமேவனு கல்யாணி சஞ்சீவய ஜகத்பதி அப்படின்னு பிராட்டி மோகங்கதரான பெருமாளை ஆஸ்வாதனம் பண்ணினா போல, நீர் என்னை கடாட்சித்து ஆஸ்வாதனம் பண்ணி ரட்சிக்க வேண்டும், அனகஸ்மித சீதலைகி, குளிர்ந்த கடாட்சங்களால் கோபிகைகள் வேணுகானம் கேட்டு அத்தந்தம் மோகத்தை அடைந்தவர்கள் கிட்டே வர அவர்களிடத்திலே உன்னுடைய புன்முருளை காட்டினாய், அதுபோல எனக்கு உன்னுடைய குளிர்ந்த கடாட்சமும் மந்தகாசமும் என் மீது விழ வேண்டும், எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். வஞ்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள், கெட்ட புத்தியை உடையவர்கள், அவர்கள் தன்னுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணி கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்டவர்கள் பொய்யாக சிரிக்கக்கூடியதான சிரிப்பு கெட்டதாக இருக்கும், ஆனால் உன்னுடைய புன்முறுவல் எங்களை கடை தேர வைக்கும் அப்படிங்கிறார். அனுகம்பா சரிதம் புஜைகி, அனுகம்பா தயை ஆகிறதான அந்த ஆறு நதி, அதுல தாமரை, அந்த தாமரை போன்ற கண்கள், அதில் இருக்கக்கூடியதான ஈரத்தன்மை அதுதான் தயை. கம்பீராம்பகதம் பூத சுமிருஷ்டனால சீதலாம் புஜ சதிருஷ, இப்படி இருக்கக்கூடியதான குளிர்ந்த கடாட்சம் கிருபையுடன் கூடினது, கிருபையால ஈரமிக்கதாக இருக்கக்கூடியது அபாங்கம் கடைக்கன் பார்வை. அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா, அப்படி இருக்கக்கூடியதான நாயகனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியதான நாயகி, அந்த மாதிரி மாம் தேசிக நாயகியான என்னை நீ அனுகிரகிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அதுவும் எப்படி, அவர் வீதி ஒரு நாள் என்று என்னோடு வந்து கலக்க திருவுள்ளம் இல்லை அப்படின்னா, வேட்டையாடுவதற்கு எழுந்தொழுது போல என் தெரு வழியாக வீதி வழியாக எழுந்தொழி கடாட்சித்து போனால் போரும் என்று ஆழ்வார் அனுபவித்தது போல இங்கு அனுபவிக்கிறார் சுவாமி. தேவநாயக பஞ்சாசத்திலே பிம்பாதரம் ஸ்மிருதி ராகவதீ மதிர்மே, பகவத்யான சோபானத்திலே மாமிகேயம் மனிஷா வக்திராபிக்யாம் பிபதி, இப்படி மதியை அந்த புத்தியை மனிஷியை ஸ்திரீயாக கல்பனம் பண்ணி அனுபவிக்கிறார் சுவாமி. ஸ்திரீபாவம் அனிமேஷ அனுயாயி, ஆழமான தடாகத்தில் முளைச்சதான செழித்த தண்டை உடையதான அந்த தாமரை, அந்த தாமரை புஷ்பம் மலர்ந்த புஷ்பம், அந்த தலங்கள் நாளம், அது இதெல்லாமே ஒரு அழகை கொடுத்து அந்த தலங்கள் திருக்கண்கள், அப்பேற்பட்டதான திருக்கண்களால் எனக்கு அபாங்க வீக்ஷணம் பண்ண வேண்டும் அப்படி ஸ்திரீ பாவத்திலே விப்ரங்க சிங்காரத்திலே அனுபவிக்கிறார் சுவாமி. அதாவது காதலனை பிரிந்து வருத்தப்படக்கூடியதான விரக தாபம், அவனை அடைந்தே தீர வேண்டும் என்பதான துறை,
அடைய முடியவில்லையே என்ற ஆற்றாவை இது எல்லாவற்றையுமே இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. இப்படி அசோ மாம் அபாங்கை இரவது அபாங்கைகி இந்த வீக்ஷணமான கடைக்கன் பார்வையானது என் மீது விழட்டம், என்னை ரட்சிக்கட்டும் காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார். அவனுடைய கடாட்சம் அப்படிங்கிறது கருணை கடாட்சம், நான் உயிர் தரிக்க வேண்டும், நான் மூர்ச்சித்து போனேன், என்னை நிலவரச் செய்ய வேண்டும், உயிர் வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் அவனிடத்திலே பிரார்த்திக்கிறார். அனுயாயி மனோஜ வம்சநாளைகி அழகான குழல் தண்டு புல்லாங்குழல், அதிலிருந்து வரக்கூடியதான நாதம், இனிமையான அந்த கானம், அதற்கு தகுந்தார் போலே அந்த கடைக்கன் பார்வைக்கு தகுந்தார் போலே கானம், அந்த கடைக்கன் பார்வை இது யார் மீது விழுகிறதோ எந்த திசையில் விழுகிறதோ அதுக்கு தகுந்தார் போல அந்த கானம் செல்லுமா. இப்படி குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது அந்த அபாங்க வீக்ஷணம், அந்த வேணு கீதம், இது எல்லாமே என்னை வந்து அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஸ்பரிசித வல்லவி விமோகைகி அந்த கானமானது அபாங்க வீக்ஷணமானது கோபிகைகளுக்கு பெரிய மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதனால இது என்ன நடந்திருக்கும் கோபிகைகளுக்கு என்பதை நான் நன்றாக தெரிந்து கொள்கிறேன். என்னுடைய நிலைமையும் இப்படித்தான், ஆனால் அவர்கள் உயிர் தரித்து இருந்தார்கள் என்பதால் எனக்கும் ஒரு நம்பிக்கை. நான் மயக்கத்தில் இருந்தாலும் என்னுடைய பிராணனும் தரிக்கப்படும். அப்படி கோபிகைகளுக்கு நேர்ந்தது போலவே எனக்கும் நேர்ந்துள்ளது. அனகஸ்மித சீதலைகி அவன் யார் அப்படின்னா விடபுருஷன், விஷம புருஷன், விஷம் புன்சிரிப்பு, அதாவது விஷத்தை கக்கக்கூடியதான் புன்சிரிப்பு உடையவன் யார் அப்படின்னா கெட்டவர்கள். இவனுடைய புன்சிரிப்பு நம்மை காப்பாற்றக்கூடியது, அவனுடைய புன்சிரிப்பு அர்த்தமில்லாதது. இவனுடைய புன்முறுவல் குளிர்ந்தது, கருணையுடன் கூடியது, இனிமையானது, தோஷமில்லாதது. அதனால இந்த அனகசீதலம் குற்றமில்லாததான குளிர்ச்சி பொருந்தியதான இந்த கடாட்சமானது என் மீது விழ வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், அந்த மந்தகாசமும் சேர்ந்து என்னை மயக்க வேண்டும், மாமவது என்னை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார். இங்கே கண்ணன் நிறைய உபகாரங்கள், அநேக உபகாரங்கள் பண்ணினான் அப்படிங்கிறத சொல்ற. கண்ணனுடைய கடைக்கன் பார்வை மயக்கத்தை கொடுக்கும், மோக வைக்கும், ஒடிந்து போகி மன வருத்தத்தில் இருக்கக்கூடியதான மனநிலையில் உயிர்ப்பித்து எழுப்பிக்கும், புதிய ஒரு திடத்தை தரும். அவனுடைய தந்திரம் கடாட்சம், வேணுகானம், புன்சிரிப்பு எல்லாமே வந்து மொத்தத்தில் ஒரு ஆத்மாவை கடைத்தேற வைக்கும் என்று இந்த இடத்திலே அந்த கண்ணனுடைய அந்த விசேஷாம்சங்களை எல்லாம் அனுபவித்து அப்படிப்பட்டதான கண்ணனுடைய கண் பார்வை கடாட்சமானது என் மீது விழுந்து என்னை காப்பாற்றட்டும் பிரார்த்திக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தை அப்புறம் அனுபவிக்கலாம். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமா சிவதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சுமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹா.